மட்டக்களப்பு மாவட்டத்தில் அபிவிருத்தி திட்டமன்ற போர்வையில் இடம்பெறும் காணி அபகரிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட அரசாங்க அதிபர் காரியாலயத்தை இன்று முற்றுகையிட்டு நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் பெண் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஏற்பட்ட அமளி துமளியை தொடர்ந்து ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் மற்றும் இரா சாணக்கியன் எம்பி ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், ராஜாங்க அமைச்சர் சி சந்திரகாந்தன் தலைமையில் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. காலை 9 மணிக்கு வாகரி பிரதேசத்தில் எல்மனைட் அகழ்வு, வாகனேரியில் சூரிய மின்சார திட்டத்திற்கு 352 ஏக்கர் வயல்காணியை அபகரிப்பு, மயிலத்தமேடு மேச்சல் திரை காணி அபகரிப்பு போன்ற பல்வேறு காணிகளை அபிவிருத்தி என்ற போர்வையில் அபகரிப்பை நிறுத்தக் கோரி பொதுமக்கள் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் ஒன்று திரண்டனர். இதனையடுத்து பொதுமக்களுடன் இரா சாணக்கியன் எம்பி மாவட்ட அரசாங்க அதிபர் காரியாலயத்தை நோக்கி ஆர்ப்பாட்ட பேரணியாக சென்ற நிலையில் அவர்களை காரியாலய பகுதிக்கு செல்லவிடாது போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றனர். எனினும் அதனை மீறி ஆர்ப்பாட்டக்காரர்கள் உட்செல்ல முற்பட்ட போது அதனை போலீசார் தடுக்க முற்பட்ட நிலையில் காயமடைந்த பெண்ணொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். மாவட்ட செயலக பகுதிக்குள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் உள் நுழைவதை அடுத்து அங்கு பதட்ட நிலை ஏற்பட்ட நிலையில் மாவட்ட செயலகத்திற்குள் உள் நுழையும் கோட்டை கதவை மூடிய போலீசார் உட்செல்ல விடாது தடுத்ததால் கதவின் முன் அமர்ந்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதனையடுத்து பாதுகாப்பு படைக்கு மேலதிக போலீசார் வரவழைத்து பாதுகாப்பில் ஈடுபடுத்த அழைக்கப்பட்டிருந்தனர். கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் ஆர்ப்பாட்டக்காரருடன் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் யாரும் காரியாலயத்திற்கு செல்லவோ காரியாலயத்திலிருந்து வெளியேற முடியாமல் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அரசாங்க அதிபருடன் போலீசார் கலந்துரையாடி கூட்டத்துக்கு செல்ல ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் இரா சாணக்கிய நம்பி மற்றும் அதிகாரிகள் மற்றும் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களை உட்செல்ல அனுமதித்தனர். அபிவிருத்தி குழு கூட்டத்தில் காணி தொடர்பாக அரசாங்க அதிபரிடம் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் வினவிய போது, காணி குறித்து எங்களுக்கு தொடர்பில்லை, அது பிரதேச செயலகங்களிடம் கேட்குமாறு தெரிவித்ததை அடுத்து அவர் பல வாத பிரதிவாதங்களின் மத்தியில் இங்கு மக்களுக்கு தீர்வு கிடைக்காது என்று தெரிவித்து கூட்டத்திலிருந்து ராஜாங்க அமைச்சர் இடைநடப்பில் வெளிநடப்பு செய்தார்.